சனி பன்னிரண்டில் வர்க்கோத்தமம், செவ்வாய் நாளில் வர்க்கோத்தமம், புதன் எட்டுல வர்க்கோத்தமம், பலன்கள் எப்படி சொல்வது? பாப கிரகங்கள் வர்க்கோத்தமம் குட்டார்பன். எந்த கிரகம்? சரி, இதை இப்படி எடுத்துக்கிறேன். சனி பன்னெண்டுல வர்க்கோத்தமம், செவ்வாய் நாளில் வர்க்கோத்தமம், புதன் எட்டுல வர்க்கோத்தமம். இந்த பாருங்க, எந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைகிறதோ அந்த கிரகம் ஆட்சி பலத்தை அடைகிறது என்று அர்த்தம். ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைகிறது என்றால் அந்த கிரகம் ஆட்சி பலத்தை அடைகிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகம் ஆட்சி பலத்தை அடையலாமா அப்படிங்கிறது என்ன லக்னம் அப்படிங்கறத பொறுத்து. உதாரணமாக இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிற உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருந்து வர்க்கோத்தம் அடைகிறார், தப்பு. வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆட்சியாக இருந்து, ஆட்சி இல்லாம பகை நீச்சமாக இருந்து ஆட்சி அடைகிறார். உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல ஆறுக்கு ஆறுல மறைஞ்சு புராண நட்சத்திரத்துல உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல வர்க்கோத்தமம் அடைகிறார், அதுவும் தப்பு தான். ஒரு ஆறுக்குடையவன் வர்க்கோத்தமம் அடைந்தால் அவர் ஆட்சி பெற்ற நிலையில அடையும் போது சுபத்துவமாக இருந்தா தான் நல்ல பலன்கள் இருக்கும், பாபத்துவமா இருந்தா கெடுபலன்கள் இருக்கும். பாப கிரகமாக இருந்தாலும் அவர் லக்ன சுபராக இருக்கின்ற நிலைமையில செவ்வாய் கடக லக்னத்திற்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி, ஐந்திற்கும் அதிபதி, பத்தாம் இடத்திற்கும் அதிபதி, மூன்றில் இருக்கிறார், தன்னுடைய சுயச்சாரத்தில் இருக்கிறார். உதாரணத்தை பார்த்துங்க, இதை போட்டு காட்டிக்கிறோம். சரி, கடக லக்னம் பாருங்க, செவ்வாய் இங்கே பாப கிரகமான செவ்வாய் மூன்றில் இருக்கிறார், வர்க்கோத்தமமாக இருக்கிறார். அப்ப இந்த பாப கிரகம் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறது, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தமமாவது நல்லது. சரி, இதையே கும்ப லக்னம், இந்த கும்ப லக்னம் இங்கே ரேவதி நான்காம் பாதத்துல இவர் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், தப்பு. ஆறாம் அதிபதி இங்கே சந்திரன், அதோட இப்படி இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்ப ஏன் போடுறேன்னா இத பாருங்க, கும்ப லக்னம் இங்கே ரேவதி நான்காம் பாதத்துல சந்திரன் இருக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க, கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஏன்னா அவர் அமாவாசைக்கு பக்கத்துல இருக்கிறார், நாளைக்கு அமாவாசை ஆகப்படுறார். ரேவதி நட்சத்திரம்ன்ற போது அவர் வந்து இந்த மீனத்தின் கடைசி பாகைக்கு வந்துருவார், கடைசி ரேவதி நான்காம் பாவம் தான் வந்து கடைசி. அப்ப இந்த ரேவதி நான்காம் பாவத்துல கும்ப லக்னத்தின் ஆறாம் அதிபதியாகிய பாபராகிய சந்திரன், அமாவாசை நிலையில் இருக்கின்ற சந்திரன் இங்கே வந்து அவர் வர்க்கோத்தமம் அடைஞ்சா ஆறாம் பாவகத்தின் கடன் நோய் எதிரி அத்தனை தொல்லைகளையும் இரண்டாம் பாவகமான தனம் வாக்கு குடும்பத்தை கெடுத்து செய்வார். சில பேர் கூட சந்தேகம் கேட்கறீங்க, சாரத்தை ஒரு நிலையில எடுக்கிறீங்க, சாரம் சில நேரங்களில் சாரத்தையே சொல்ல மாட்டேன்றீங்க, சார அமைப்புகளே இல்லாம பேசுறீங்க. அதே மாதிரி எந்த இடத்துல சாரத்தை நல்லா கேட்டுக்கங்க, எந்த இடத்துல சாரத்தை சார பலன்களை வைத்து பலன் சொல்லுகிறீர்கள், எந்த இடத்துல செயற்கை பலன்களை வைத்து பலன் சொல்லுகிறீர்கள், எந்த இடத்துல இருக்கும் பலன்களை வச்சு சொல்றீங்கன்னு தெரியலையேன்னு கேக்குறீங்க, அதெல்லாம் அனுபவத்தில் தான் வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கும்ப லக்னம் ஆறுக்குடையவர் ரெண்டுல இருக்கிறார், சந்திர ரேவதி நான்காம் பாதத்துல வர்க்கோத்தமமாக இருக்கிறார், இங்கே ஐந்து குடையவர் எட்டு குடையவர் தான் புதன். சரி, புதன் இங்க இருக்கிறார், இப்ப எட்டாம் இடத்திற்கு பக்கத்துல இருக்கிறார், புதன் எட்டாம் இடத்திற்கு பக்கத்துல இருக்கிறார் போது எட்டாம் இடத்தோடு தான் அவர் இங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். சரி, இந்த இடத்துல இருக்கிறார். ஓ, புதன் வந்து சூரியன் அங்கிருந்தாருன்னா இங்க போக முடியாது, சூரியன் இங்கேயே வச்சிருவோம். சரி, அப்ப அவர் என்ன அல்லது இங்கே வச்சுக்குவோம் புதனை. ஒரு உதாரணத்துக்கு தானே சொல்றேன், இப்ப ரேவதி நான்காம் மாதத்துல இருக்கிறார், இப்ப இந்த ரேவதி நான்காம் மாதத்துல சுக்கரனையும் கண்டிப்பா போட்டுருவோம். ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டுல மறைஞ்சிட்டார், ஐந்தாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல மறைஞ்சவர் எட்டாம் வீட்டு பலனைத்தான் செய்வார். அஞ்சுக்கு பன்னெண்டுல மறைஞ்சு எட்டுக்கு திரிகோணத்துல இருக்கிறார் புதன், ஐந்திற்கு சாரநாதன் ஐந்திற்கு பன்னிரெண்டில் மறைந்து எட்டிற்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது எட்டாம் பாவக பலனை முழுமையாக செய்வார். அவருடைய சாரம் வாங்கி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல சந்திரன் இருந்து அவர் தேய்பிரை அதாவது அமாவாசைக்கு முதல் நாளா இருக்கும்போது சந்திர தசை ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணும், தனம் வாக்கு குடும்பம் மூன்றையும் கெடுக்கும், அட்டமாதிபதியும் துணை கொண்டு கெடுக்கும். முதல்ல என்ன பண்ணுவார், குடும்பத்தை பிரிப்பார், கொண்டாட்டி புள்ளகல்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டு நாடோடி ஆக்குவார். சந்திர தசை இது போன்ற அமைப்புல இருக்கிறவங்கள நிச்சயமாக கேட்டு பாருங்கள், முதல்ல வேலையை போக்குவார், வேலையோ தொழிலையோ சுத்தமா இது பண்ணுவார். ஏன்னா அப்பதான் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள், தனத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு மனிதன் செய்யும் தொழில்களை கெடுப்பார், சந்திரதசை கெடுக்கும்.
வாக்கு, குடும்பம், மனைவி, குழந்தைகள், வேறு விதமான சின்ன பையனா இருந்தா அம்மா அப்பா எல்லாத்தையும் சுத்தமா கெடுக்கிற ஒரு அமைப்பை சந்திரன் செய்யும். இப்படித்தான் சாரத்தின் அடிப்படையிலும் ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலும் இருக்கும் இடத்தின் அடிப்படையிலும் நீங்கள் பலனை சொல்ல வேண்டும். அது இந்த நேரத்துல தனாதிபதி எப்படி இருப்பார், தனாதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். தனாதிபதி இந்த நிலைமையில் இருக்கிறார், சுத்தம். ஆக பாப கிரகங்களாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைவது என்பது ஆட்சி பலத்தை அடைகிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எந்த ஒரு நிலையில இருந்தாலும், நீச்சனாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் என்பது ஓரளவுக்கு ஆட்சி பலம். பகை வீட்டுல இருந்தாலும் நீச்ச வீட்டுல இருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைகிறது ஒரு நல்ல நிலைமையில இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடையும் கிரகம் அந்த லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யுமா செய்யுமா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான ஒன்று. ஆறாம் அதிபதி வர்க்கோத்தம் அடையக்கூடாது, எட்டாம் அதிபதி ஆயுளை தவிர வேற எந்த பலனையும் செய்ய மாட்டாரு, பாவத்துவமா தான் கூடுதல் பலனை செய்வார். லக்னாதிபதி வர்க்கோத்தம் அடைகிறார், சூப்பர். லக்னாதிபதியின் தசை வரப்போகிறது எந்த நிலைமையில, ஐந்தாம் அதிபதி வர்க்கோத்தம் அடைகிறார் மிகவும் நல்லது, ஒன்பதாம் அதிபதி வர்க்கோத்தம் அடைகிறார் மிகவும் நல்லது. லக்ன சுபகிரகங்களோ இயற்கை சுபகிரகங்களும் வர்க்கோத்தமம் அடைவது நல்லது, லக்ன அசுபர்களும் பாப கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைவது நல்லது அல்ல. இதுதாங்க ரொம்ப இதானது, நீங்க லக்னத்தோடு சேர்ந்துதான் பாத்துக்கணும். சரி, திருமண பொருத்தத்தில் தச பொருத்தம் அவசியம் இல்லை என்ற தங்கள் கருத்தை ஒத்துக்கொள்ளும் சிலர் கூட சஷ்டாஷ்டக ராசிகளையும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் இணைக்கவும் பயப்படுறாங்களே, இது சரிங்களா ஐயா? பத்து பொருத்தம் என்பது பக்கா வேஸ்ட், அது வந்து சும்மா, அதாவது ஜோசியர் பொழைக்கிறதுக்காக வந்தது. ஜோசியம் அவ்வளவு ஈஸியா இல்லை. ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கலாமான்னொன்ன கணப்பொருத்தம், மனப்பொருத்தம், தினப்பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம்னு ஒரு டிக் 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 டிக்னு பண்ணிட்டு பத்துக்கு எட்டுன்னு கொடுத்துட்டு இப்ப 200 ரூபாய் ஆயிடுச்சு. 100 ரூபாய் விட இப்ப 200 ரூபாய் நினைக்கிறேன். 200 ரூபாய் வாங்கிட்டு போறதுக்காக பத்து பொருத்தம் ஏற்படுத்தப்படல. பத்து பொருத்தத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். பத்து பொருத்தம் என்பது வட்டி கட்டிய முட்டாள்தனம். பத்து பொருத்தம் பார், ஒரு விதி உண்மையான விதியாக இருக்கும் பட்சத்துல 90% பேருக்கு அது பொருந்தணும், 10% பேருக்கும் அது பொருந்தியே ஆகும். ஜோதிடத்துல எல்லா விதிகளும் முழுமையானவை. நான் சொல்லுகின்ற 8, 12, 7, 11 அரசு பணிக்கு சிம்மம் சுப சிம்மாதிபதி சுபத்துவமா இருக்கணும்ன்ற மாதிரி ஜோதிடத்தில் எல்லா விதிகளும் 100% உறுதியானவை. அந்த 10% நமக்கு தெரியாம இருக்கும், அந்த 10% 90% வெளிப்படையா தெரியும். சில நுணுக்கமான ஜாதகங்கள்ல 10% தெரியாம இருக்கும். அதனாலதான் அந்த 10% சொல்றேன். எல்லா விதிகளுமே 100% உறுதியானவைதான். இப்ப சிம்மம் சிம்மாதிபதி வளர்த்த நிலைமையில அது இல்லாம ஒருத்தர் வந்து அரசு வேலையில இருக்கிறாருன்னா அதுக்குள்ள உள்ள இருக்கிற காம்பினேஷன் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா அந்த 10% கண்டுபிடிச்சிடலாம். பத்து பொருத்தம் சரியாக இருந்தால் இங்கே டைவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ரெண்டு பேரும் சூப்பரா இருப்பாங்க. ஆக பத்து பொருத்தம் என்பது இப்ப நிறைய பேர் ஜோதிடர்களே ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான். பத்து பொருத்தம் பார்ப்பதை மாதிரியான முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. அதனால பத்து பொருத்தத்தை தூக்கி போட்டுருங்க. ஆனா அதே நேரத்துல காலம் காலமாக ஒரு 50 வருஷமா வந்துருச்சு, 50 வருஷம் தான், 500 வருஷம் 1000 வருஷம் எல்லாம் கிடையாது. பத்து பொருத்தம் இப்பதான் பாக்குறோம். இப்ப தானே வந்து அத்தப்பண்ணையும் மாமா பையனையும் கல்யாணம் பண்ண உலகத்தை விட்டு இப்ப தானே வெளியே வந்திருக்கிறோம். அத்தப்பண்ணையும் மாமா பொண்ணையும் கல்யாணம் பண்றதுக்கு வந்து நம்ம பொருத்தமே பாக்கலையே, பிறவிலேயே நிச்சயம் பண்ணோம் அப்படி இப்படின்னு போயிட்டோமே. ரெண்டாவது, அந்த காலத்துல ஜாதகமும் எழுதல, பேர் பொருத்தம் தானே. காமாட்சிக்கு முருகனை கல்யாணம் பண்ணலாமா? காவுக்கும் மூவுக்கும் என்னையா நட்சத்திரம்? இந்த நட்சத்திரம் பிறப்பின் அடிப்படையில குழந்தைகளுக்கு ராசியின் நட்சத்திரத்தின் அடிப்படையில முதல் எழுத்து பெயர் வைப்பதை என்னுடைய சூட்சுமத்தையும் சொல்லியிருக்கிறேன். அது குழந்தையின் யோகத்திற்காக அல்ல, அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது ஜோசியர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது கூட நான் நிறைய பேர்கிட்ட போய் சேரல, அது இதையும் நான் அடிக்கடி மேடைகள்ல சொல்றேன். ஒரு குழந்தைக்கு பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில யோகமான முதல் எழுத்து வைக்கிறது வந்து குழந்தைக்காக இல்ல, குழந்தை யோகமா இருக்கிறதுக்காக இல்ல. பின்னால வளர்ந்து ஜாதகம் எழுதாத காலகட்டத்துல பின்னால வந்து பிரபுக்களுக்கும் அந்தஸ்துல உயரானவர்களுக்கு இருந்த அவர்களுக்கு மட்டுமே வந்து ஜாதகத்தை எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல ஜோதிடர் அந்த பையன் ஜாதகமே எழுதல, உன் பேர் என்னப்பா? ஹேமந்த். ஹேமந்தா? ஓ, பூச நட்சத்திரம் ஹேன்னு வந்திருக்கு. இவன் ஹேமநாதன், இவன் ஹேமந்த். அப்ப இவன் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான், இவன் கடகராசி. அவனுக்கே தெரியாது அவன் என்ன ராசின்ட்டு. ஜோசியத்தை அந்த காலத்துல எல்லாருக்கும் ஜாதகம் எழுதப்படல. மிக மிக முக்கியமான பணக்காரர்கள், நிற பிரபுக்கள், அரசியலின் கும்பலர்கள், அரச உலகத்தினருக்கு மட்டும்தான் ஜாதகம் எழுதப்பட்டது. ஒரு குடியானவனுக்கு ஜாதகம் எழுதணும்னா அவனுக்கு கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. நம்ம தான் ஜாதிகளின் அடிப்படையில வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில தானே சமூகத்தை வச்சிருந்தோம். அப்ப அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதுல ஒருத்தன் வந்து 4 காசு பணம் காசு உள்ளவனா இருப்பான், அவனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் பட்டு ஜோதிடர்கிட்ட வருவான் இல்லையா. அப்ப ஜோதிடர் அவன் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான் பொது பலன் சொல்வதற்காகத்தான் நட்சத்திரப்படி பேர் வைக்கிற வழக்கமே வந்தது. அப்படித்தான் வலியுறுத்தப்பட்டது, அதுக்காகத்தான். இப்ப பூச நட்சத்திரம் ஹேன்னு வரணும், அப்பா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பூசணத்தை என்ன என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான் ஹேன்னு பேர் வச்சிருவாரு.
அந்த அமைப்புல வந்து பிற்காலத்துல அவன் வளர்ந்து வாலிபனாகி அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஜோசியத்தை வரும்போது அவன் பேரை சொல்லு ஹேமநாதன், சரி அவன் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறான், கடகராசிக்குரிய பலனை சொல்லி அவன் அனுப்பிச்சிருவார். இதுதான் அமைப்பு. இங்கே பத்து திருமண பத்தத்துல பத்து பொருத்தம் என்பது கடுமையான முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தயவுசெய்து யாரும் செய்ய வேண்டாம். ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துதான் பொருத்தணும். அப்புறம் 50 வருஷமா வந்துருச்சு, நம்ம தகப்பனார் பார்த்தாரு, நம்ம தாத்தா பார்த்தாரு, நமக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்கன்ற போது மனம் ஈஸியா ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் வந்து இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா, நான் தான் அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை மைண்ட்ல ஏத்திக்கிறதே இல்லையே, பத்து பொருத்தத்துக்கிட்டே வரமாட்டேன், இவங்களை சேர்க்கலாமா அப்படின்னு கேட்கும் போது, இப்ப என்கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களும் நான் பத்து பொருத்தம் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் வராங்க. ஐயா நீங்க பத்து பொருத்தம் பார்க்க மாட்டீங்கன்றது, ஏன்னா நான் அதை சொல்றதும் கிடையாது, அந்த ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இதுதான் நல்லா இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க, சேருங்கன்னா சேராதீங்க. அதுல வேற என்ன தெரியுமா, நல்லா இருக்க போற திருமணத்தையும் கெடுக்கிறது இந்த பத்து பொருத்தக்காரர் ஜோசியங்க தான். முதல்ல வந்து பொருத்தம் பார்க்க வரும்போதே ஒரு ஜோசியர் கண் எப்படி தெரியுமா, இந்த ரெண்டு பேரும் எப்படி வெட்டி விடலான்னு தான் பாக்கலாம். ஒரு ஜோதிடத்துடைய சாபக்கேடே இதுதான். பொருத்தம் பார்க்க வரும்போதே என்னமோ ஜோசியர் தான் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற மாதிரி, அவரால்தான் இந்த கல்யாணம் நடக்க போற மாதிரி, எப்படி இந்த ரெண்டு பேரையும் இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் எப்படி வெட்டி விடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் பார்ப்பார். அதுவும் அந்த யோனி இந்த யோனி, அந்த பொருத்தம் இந்த பொருத்தம், இது இல்ல சேர்த்தா என்ன ஆகும், ரெண்டு பேர்ல ஒருத்தங்க செத்து போவாங்க. அப்புறம் எவனா சேர்ப்பானா, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு பொருத்தம் பாக்குறதுக்கு ஒரு பொண்ணை பெத்தவன் வர்றான். எல்லாருமே பொண்ணு பெற்றுக்கிறோம்ல, நானும் பொண்ணு பெற்றுக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கிற எல்லாருக்குமே பெண் குழந்தை இருக்கும். நானே ஒரு பொது ஜனம், ஒரு ஜோசியர்கிட்ட போறேன், என் பெண்ணுக்கு இந்த இதை சேர்க்கலாமா, சேர்க்காத, சேர்த்தா என்னங்க ஆகும், பையன் செத்து போவான், அவ்வளவுதான். செத்து போவான்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமா ஜோசியர் வாயிலிருந்து வரும், ஏன்னா அவர் தான் கடவுள். இந்த அமைப்புல பத்து பொருத்தம் என்பது வந்து மகா முட்டாள்தனமான ஒண்ணு. பத்து பொருத்தத்தை தயவுசெய்து பார்க்காதீங்க, இன்னொரு 10-20 வருஷத்துல பத்து பொருத்தம் தானாவே அழிந்து போய்விடும். ரஜ்ஜு பொருத்தம் அதோடைய பயத்தினாலதான் வந்துருது, ஏன்னா காலங்காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரஜ்ஜு பொருத்தத்தை இன்னைக்கே பயப்படுறாங்க. காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு 50-60 வருஷமா சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு விஷயத்த சுலபத்துல வந்து எடுத்துவிட முடியாது. ஒரு 10-20 வருஷத்துல ரஜ்ஜு பொருத்தமும் கிண்டலுக்கு உள்ளாகும், போயிடும், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சஷ்டாஷ்டக ராசி அது வந்து கொஞ்சம் அந்த இது உண்டு, அந்த சஷ்டாஷ்டக ராசி சஷ்டாஷ்டக லக்னம்ன்றதுல மனப்பொருத்தம் வந்து உண்டு. மகரமும் சிம்மமும் கொஞ்சம் முரண்படும் அப்படிங்கறது உண்மைதான். அதுலதான் நான் சொல்றேனே, ஒரே சிம்ம ராசி லவ் பண்றாங்க, சிம்ம லக்னம் சிம்ம ராசி லவ் பண்றாங்க, சிம்ம லக்னம் அந்த ஒரே ஏக லக்னம் ஏக ராசின்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஈர்ப்புல இருப்பாங்க. சஷ்டாஷ்டக முரண்பட்ட ஜென்ம விரோதம்னு சொல்லப்படக்கூடிய சனி சூரியன் இந்த மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் பேர் வந்து மனப்பொருத்தம் இருக்காது, வாழ்க்கையே மனப்பொருத்தத்துக்கு தானே. அப்ப மனப்பொருத்தம் இல்லாமல் இணைத்து என்ன பண்றது, அதுக்காக மகர ராசியும் சிம்ம ராசியும் இணையாமல் இருக்கிறார்களா, இணைந்து நன்றாக இல்லாமல் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே லக்னம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், லக்னம் வந்து ஒரே மாதிரியா இருக்கும், லக்ன அதிபர்கள் நன்றாக இருப்பார்கள். ஜோதிடத்துல ஒரு குணத்தை சொல்லுகிறோம் இல்லையா, முதல்ல லக்னம் ஒரு குணம், அந்த குணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அல்லது விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஒரு துருதுருப்பான ஒரு இதான எதிலையும் யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு தாம் தோமாலு. அப்ப அந்த விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறவரை போயிட்டு மிதுன லக்னத்துல பிறந்த பெண்ணை சேர்க்கணும்னா சஷ்டாஷ்டகம் தான். மிதுனம் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும், அறிவாக இருக்கும், அறிவுக்கும் விருச்சிகத்திற்கும் துடிப்பிற்கும் கொஞ்சம் முரண்படும். அப்ப அந்த சஷ்டாஷ்டக லக்னம் சஷ்டாஷ்டக ராசி, லக்னத்தை எடுத்து ராசிக்கு அந்த குணத்தின் பண்பு உண்டு, அந்த குணங்கள் முரண்படுமே அப்படின்றதுக்காக தான் சஷ்டாஷ்டக ராசி லக்னங்களை இணைக்கிறது இல்லை. இது பத்து பொருத்தத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம், நட்சத்திர பொருத்தம்லாம் இது கிடையாது. ஆகவே ரஜ்ஜு பொருத்தமும் சில காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக போய்விடும், கவலைப்பட வேண்டாம்.